தை மகன் தூய ஆவியானவர் பேராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையில் சிறப்பாக முதலாவது வாசகத்தில் பவுலடிகள் அந்தியோகத்தில் இருக்கின்ற யூதி மக்களுக்கு எவ்வாறு இறை வார்த்தை இறை வாக்கினருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக மக்கள் ஆண்டவர் இயேசுவை சிலுவை மீது கொலை செய்தார், ஆனால் ஆண்டவரின் வல்லமையால் அவர் மீண்டும் உயிர்த்தெழ செய்யப்பட்டார் என்று மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நற்செய்தியில் தன் தந்தையிடம் சென்று சீடர்களுக்காக இடத்தை ஆயத்தம் செய்கின்றேன் என்று கூறிய ஆண்டவருக்கு தோமாஸ் அடிகள் கூறுகின்றார், ஆண்டவரே, நீங்கள் எங்கே செல்கின்றீரோ நமக்கு தெரியாது, இப்படி இருந்தால் நமக்கு வழி எப்படி தெரியும் என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவரே கூறுகின்ற வார்த்தை, உண்மையும் வாழ்வும் வழியும் நானேயாக இருக்கின்றேன் என்று. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எதிர்நோக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டிய முறை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நோக்கத்தை தருகின்றவர் நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுந்து, இந்த இரகசியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற எந்த நிகழ்ச்சியும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அமைதியும் அன்பையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு கடவுளால் நேசிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய ஒரே மகனின் இரத்தத்தின் அளவுக்கு நாம் நேசிக்கப்பட்டவர்கள் ஆகவே, இத்துணை மாபெரிய அன்பை நமக்கு காட்டுகின்றவர் நம் ஆண்டவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அன்பின் ஆண்டவர், உறவின் ஆண்டவர், நம் ஆண்டவர் வாழ்க்கையின் ஆண்டவர். ஆகவே நாம் எதற்காக வாழ வேண்டும், எதில் வாழ வேண்டும் மற்றும் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு தெரிகின்றது. ஆகவே நாள்தோறும் நாம் அவரோடு உறவாடு, அவருக்காக வாழ நாம் ஜெபிப்போம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் மயாசிரிப்பராக ஆமேன்.